தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி விட என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னை ஒய்லட் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்புறம் அன்னை ஒய்லட் காலேஜ் பற்றி ரிவ்யூ போட்டு போட்டு கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ கான்ஸ்டன்ட்டாக கேட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான விட தான் அது அன்னை ஒய்லட் காலேஜ். இந்த விட நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னா அன்னை ஒய்லட் காலேஜ் பற்றி ஃபுல் ரிவ்யூ, ப்ளேஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்து ட்ரெஸ் கோட்ஸு எல்லாமே, அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அன்னை ஒய்லட் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பத்தூரில் இருக்குது. ஓகேங்களா, சென்னை அம்பத்தூரில் இருக்குது. ஸோ வந்து இந்த இந்த அன்னை ஒய்லட் காலேஜ் பார்த்தீங்கன்னா பி கிரே வந்து பி கிரேட் வாங்கிக்குது. ஓகேங்களா, நாகில் பி கிரேட் வாங்கியிருக்கு, பி ப்ளஸ் கிரேட் வாங்கியிருக்கு. அதாங்க இந்த ஏ நாக் ஏ ப்ளஸ் ப்ளஸ் நம்ம டிஜே வைஷ்ணவா அந்த மாதிரி. நான் வந்து டிஜே வைஷ்ணவில் பிகாம் சிஏ செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இதை பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அன்னை ஒய்லட் காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச என் கூட படிச்சுருந்த ஃப்ரெண்டு வந்து படிச்சுட்ருக்கான். ஓகேங்களா, ஸோ அவங்ககிட்ட நான் கேட்டேன் இந்த எப்படிலான்னு சொல்லிட்டு, இந்த அவன் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னு என்கிட்ட. ஸோ அதை அந்த இதுதான் அதை நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி கேட்டேன். ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்குமே நல்லா உனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, உனக்கு வந்து எல்லாமே ஸ்டடீஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோன்னா உனக்கு வந்து இருக்கும், கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க. அதே நேரத்தில் பார்த்தா சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப கன்சர்ன் பண்ண தேவை அப்படின்னு சொன்னால். அடுத்தது அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி கேட்டேன். அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படிரா அப்படின்னு கேட்டது, கவுன்சிலிங் ஏதாவது போனோம் அப்படிலாம் கேட்டதுக்கு, அப்படினால அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீ வந்து டேரெக்டாக காலேஜ் டேரெக்டாகவே நீ போயிடலாம், போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த கோர்ஸ் வேணும்னா உனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் கிடைக்கும் நிறைய கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால். ப்ளஸ் இன்னொன்று சொன்னால், இது வரைக்கும் அன்னை ஒய்லட் காலேஜ் ஷிஃப்ட் ஒன்று தான்டா இருக்குது, ஷிஃப்ட் டூலாம் இல்லை அன்னை ஒய்லட் காலேஜில், இப்போ தான் ஷிஃப்ட் ஒன்று தான் இருக்குது, அதனால் நீ கேட்குற கோர்ஸ் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னால். ப்ளஸ் வந்து இந்த காலேஜ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக ஒரு எப்படி சொல்லுது ஒரு 15 to 20 அந்த மாதிரி தான் இருக்கும், 15 to 20 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், மேபி 10 to 15 இயர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் ஆரம்பித்த காலேஜ் இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஃபுல்லாக இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இன்னொன்று சொன்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பொறுத்த வரைக்கும் கேட்டதுக்கு நல்லா தான்டா இருக்கும், ஓரளவுக்கு உனக்கு காலேஜ் மாதிரி பார்க்குறதுக்கே காலேஜ் மாதிரி இருக்கும், நல்லா தான் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும், கேம்பஸ் நல்லா நீட்டாக தான் இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொன்று ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இயருக்கு ஒரு ஒரு கிளாஸ் தான். இப்போ வந்து எங்களை டிஜே வைஷ்ணவால் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே நாலு ஃபஸ்ட் இயர்னால் 4 செக்ஷன் 5 செக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே ஸ்ட்ரென்த்லாம் கம்மினால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் இயர்னால் ஒரே ஒரு கிளாஸ், செகண்ட் இயர்னால் ஒரு கிளாஸ், தேர்ட் இயர்னால் அந்த மாதிரி 3 கிளாஸ் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா, பிகாம் ஜென்ரல் பிகாம் சிஎஸ் அந்த மாதிரினா 3 கிளாஸ் தான். ஸோ ஏன்னா என்ன அதனால் இனிமேல் தான் வந்து சேர்றாங்க நிறைய பேர் வந்து இப்போ தான் காலேஜ் பற்றி பார்க்குறாங்க வந்து நிறைய பேர் வந்து சேர்றாங்க அப்படின்னு சொன்னால். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேறு நாங்கள் என்ன ப்ளேஸ்மெண்ட் பற்றி கேட்டேன், ப்ளேஸ்மெண்ட் எப்படா அப்படின்னு கேட்டு, ப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காலேஜில் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து சீனியர் அண்ணாகிட்ட கேட்ட வரைக்குமே வந்து நல்லா தான் சொன்னாங்க, நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வருது காலேஜஸ்லேயுமே வந்து ஃபைனல் இயர்லாம் வந்து ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ ட்ரைனிங் இதெல்லாமே தராங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிறாங்க, ஒரு 70% பேர் ப்ளேஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால். ஸோ இது வந்து ஆக்சுவலி குட் நம்பர். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது ப்ளேஸ்மெண்ட்டில். அடுத்தது என்ன சொல்ல, லைப்ரரிலாம் வந்து நல்ல உனக்கு படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைப்ரரி கண்டிப்பாக உனக்கு வந்து நிறைய இருக்கும், நிறைய லைப்ரரி லைப்ரரி இருக்குது, புக்ஸ் நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ உனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் வந்து நல்லா உனக்கு சூப்பரான நாலேஜ்லாம் நீ கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றிக்கும் ப்ளஸ் இருக்கும் லைப்ரரி அப்படின்னா. அடுத்தது வந்து ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தனா வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க, நீ ஸ்போர்ட்ஸில் நல்லா குட்டாக இருக்கனா காலேஜஸில் வந்து உன் வந்து வெல் ட்ரெயின் பண்ணி உனக்கு வந்து நல்ல வந்து உனக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்டா. ஸோ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே நீ சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் வேறு என்ன கேட்டேன்னா எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இதை பற்றி கேட்டேன். இதை பற்றி கேட்டதுக்கு அஃபே டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டினால ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ அதே தான் இங்கே இருக்குமே. ஸோ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஒரு மாட்ரேட்டாக இருக்கும். சிலபஸ்ஸுமே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன கொடுக்குறாங்களோ அதே சிலபஸ் தான். ஸோ அதனால் பார்த்தனா வந்து என்ன சொல்கிறது, எக்ஸாம்ஸ் யூனிவர்சிட்டினாவோ அதே தான், உனக்கு ஒன்றும் புதுசாகவும் இருக்காது அப்படின்னு சொன்னால். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் கோட் பற்றி கேட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோட் எப்படான்னு கேட்டு, ட்ரெஸ் கோட் நார்மலாக வந்து கேஷுவல்ஸ் போட்டு வரலாம்னு பிரச்சனை இல்லைன்னா, ஜீன்ஸு டோன்டு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு சொல்லுவாங்க, மற்றபடி நீ கேஷுவலாக போட்டு வரலாம், ஃபார்மல்ஸும் போட்டுன்னு வரலாம். இது வந்து ஒரு கோ எஜுகேஷன் காலேஜ். ஓகேங்களா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் காலேஜ் இது. ஸோ கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி தான் கம்பல்சரி ஷால் போட சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால். மற்றபடி நார்மலாக கேர்ள்ஸ் வந்து இந்த ஸ்கின்னி ஃபிட் அதெல்லாம் போடாமல் நார்மலாக அவங்க சுடிதார் மாதிரி நார்மலாக போட்டு வந்தால் ஓகே.
அது அதுக்கப்புறம் ஓவர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரிலாம் இருக்காது. பனிமலை மாதிரிலாம் கேர்ள்ஸ் பாய்ஸ் கூட பேசுகிறது, பாய்ஸ் கேர்ள்ஸ் கூட பேசுகிறது அப்படிலாம் இல்லை. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பெருசாலாம் இருக்காதுரா, நல்லா தான் இருக்கும் காலேஜஸ்ஸு, உனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் எல்லாருமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டேன், எப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இல்லை வந்து உனக்கு இதுவாக இருக்குமானா, மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லைடா, நீ இருக்கிறத பொறுத்து தான் எந்த காலேஜ்லையுமே, நீ வந்து நார்மலாக வர படிக்கிற வேலை பார்த்துட்டு போகிறனா ஓகே, இல்லை நீ வந்து தேவையில்லாத வேலை பார்த்தோன்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கண்டிக்கு தான் செய்வோம். மற்ற ஏன்னா எங்கள் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஹெச்ஓடி ஹெச்ஓடி கூட ஃப்ரெண்ட்லி தான், நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடிலாம் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதான் அவன் வந்து பிகாம் தான் படிச்சுட்டுருக்கான். ஓகே எங்களை அவன் சொன்னான் எங்கள் ஹெச்ஓடியுமே ரொம்ப ஜாலி டைப் தான், நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி எல்லா ஹெச்ஓடியுமே அந்த மாதிரி தான் இருக்காங்க, அதே மாதிரி எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே உனக்கு வந்து நல்லா தான் இருக்கும், ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஃபைனலாக கேட்டேன், இந்த காலேஜ் சேரலாமா வேணாமாடா, ஒர்த்தாடா உன்னோட ஒப்பீனியன் சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவனா சொன்னான் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த காலேஜ் நீ சேரலாம்டா, உனக்கு வந்து என்னென்னா நான் வந்து படிக்கணும், ஒரு குட் என்வரன்மெண்ட்டாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீ படிக்கலாம் அந்த காலேஜஸ்ஸு, வரணும் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கணும், படிக்கணும் நல்லா தான் இருக்கும், உனக்கு எந்த இதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னான். மைனஸ் கேட்டேன், என்னடா நீ அதுக்கு என்ன சொன்னான்னா ஏன் சேரக்கூடாதுன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னான்னா, அது வந்து நீ பெரிய ஒரு பெருசாக பெரிய காலேஜ் பேர் எதிர்பார்க்குற, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து நீ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்குற, ஸோ இந்த மாதிரிலாம் நீ எதிர்பார்த்தனா கண்டிப்பாக அந்த காலேஜ் அந்த மேலே வர, ஏன்னா ஏன்னா இப்போ தான் அந்த காலேஜ் வளர்ந்துட்டு வருது, ப்ளஸ் வந்து உனக்கு பெருசாக இந்த எக்ஸ்ப்ளோர்லாம் இந்த காலேஜில் பெருசாக இருக்காது, கொஞ்சம் ஜனங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், ஸோ அதனால் பார்த்தோன்னா வந்து உனக்கு வந்து இது இந்த மாதிரி நீ இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் உனக்கு கஷ்டம் தான், பட் நார்மலாக நீ வரலாம் படிக்கலாம் ஒரு ஜாலியாக இருக்கலாம் பண்ணால் உனக்கு இது ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டேன். கடைசியில் வேணாம்னா நான் ரேட்டுக்கு போய் டென்னுக்கு நான் காலேஜ் கண்டிப்பாக ஒரு 7.5 கொடுப்பேன்டா அப்படின்னு சொன்னான். ஸோ எனக்குமே இந்த காலேஜ் பற்றி நானும் அந்த மாதிரி தான், இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இந்த காலேஜ் ஓகேங்களா, ஸோ நம்ம எந்த எது போய் சொல்லணும் எதுவுமே நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டுக்கிட்ட அங்கே இருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க போகிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் சேரலாம், எந்த ரொம்ப ஒஸ்ட்டான காலேஜ்லாம் இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த ரிவ்யூ தான் கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அதுதான் இந்த உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கொயர் அண்ட் தென் பேஃபம் கூட நல்லா ஜாலியாக தான் காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். சேஸ் காய்ஸ்.